கலக்கலான ஹாஸ்பிடல் டிராமா ஹார்ட் பீட் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் கூடவே இருந்த அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணனுக்கு ஏன் துரோகம் பண்றீங்க? கதிரவன சாஜிதா சதீஷ் அம்மு இவங்க நாலு பேரும் சேர்ந்து ஏதோ பண்றாங்க, அதனால அவங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன? வந்து பொங்கல் தின்ன முடியல, ஏசி போட்டு தூங்க முடியலன்றதால டப்பிங் யூனியன்ல மெம்பரா ஆகிறதுக்கு பைலால 2500 ரூபாய் தானே இருக்கு, எதுக்காக 2 லட்சம் 2.5 லட்சம் 3 லட்சம் போகணும் அப்படின்றாங்க. அட்ஜஸ்ட் பண்ணா உனக்கு 50,000 கம்மி பண்றேன், அட்ஜஸ்ட் பண்ணா உனக்கு 1 லட்சம் குறைக்கிறாங்க. நாங்களும் குடும்பத்தை இருந்தவரை நாங்களும் போனால் 4 பேர் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இது வரைக்கும் எங்கள் தலைவர் எங்களை வானெலாம் கூப்பிட்டது இல்லையே. எதிரணியில் இருக்கிற ஸ்ரீலேகா ராஜேந்திரனுக்கு சப்போர்ட்டா இந்த அணிக்கு சப்போர்ட்டா அப்படிங்கிறது இல்லை, ஒரு பெண்ணுக்கு அந்த விஷயம் நடந்துதான் நடக்கல. டப்பிங் யூனியன்ல இப்ப இருக்கிறது உள்ள மெம்பரா இருக்கிறது சாஜியா சங்கீதாவா? இப்ப சாஜி இருக்காங்க, இருக்காங்க சங்கீதான்றவங்க. தலைமை பதவிக்கு தேர்தல் வர இருக்கு. திரு ராதாரவி அவர்களை எதிர்த்து 40 வருஷமா கூடவே பயணிச்ச திரு ராஜேந்திரன் அவர்கள் எதிர் அணியில தலைமை பதவிக்கு போட்டிடுறாங்க. இதனால உருவாகி இருக்கக்கூடிய சலசலப்பு என்ன அப்படிங்கறதான் டப்பிங் யூனியன்ல இருக்கக்கூடிய பல பெண்கள் இப்ப நம்ம கூட பேச போறாங்க. பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம். என் பேர் யோகலட்சுமி. 9 ஆண்டுகளாக நான் டப்பிங் யூனியன்ல இருக்கிறேன். என் பேர் புவனேஸ்வரி. நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இருக்கேன். நான் துர்கா சுந்தரராஜன். 40 வருஷமா இருக்கேன். நான் கவிதா ஆறுமுகம். நான் வந்து 2015ல இருந்து இருக்கேன். 40 வருஷமா ஒரே அணியில இருந்த திரு ராஜேந்திரன் ஸ்ரீலேகா தம்பதிகள் இப்ப எதிர் அணியில போயிட்டு தலைமை பதவிக்கு போட்டிடுறாங்க. இப்ப நம்மளே கலாட்டா பிங்க்ல அவங்களோட இன்டர்வியூ வந்து பேசியிருந்தோம். ஸோ இது பார்க்கும்போது நீங்க ஜென்ரலா டப்பிங் யூனியன்ல லாங் டைம் இருக்கக்கூடிய ஒரு மெம்பரா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடு. அதுவும் இல்லாம அவங்க சொன்னது கதிர் நின்னா நான் நிப்பேன்னு ராஜேந்திர சார் சொன்னாரு. கரெக்டு தான். அப்போ இப்போ மறுபடியும் தலைவரே நிற்கிறாரு இல்லையா, அவர் நிற்க வேண்டிய அவசியமே இல்லையே. சரி ஓகே, அதையும் விட்டுருங்க. கதிரை எதிர்க்கிறது மட்டும்தான் அவரோட நோக்கம்னா கதிர் வந்து செக்ரட்டரியாக போட்டி போடுறாரு. அப்போ இவரும் செக்ரட்டரி போட்டி போடலாமே, அது மட்டும்தான் இவரோட டார்கெட்டுனா அப்படி பண்ணியிருக்கலாமே. ஏன் தலைவர் போஸ்ட்டுக்கு நிற்கிறாரு? 40 வருஷமா கூட இருந்த, கூட பயணிச்ச, கூடவே இருந்த அண்ணன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த அண்ணனுக்கு ஏன் துரோகம் பண்ணுறீங்க? அதுதான் என் கேள்வி. பட் அவங்க சொன்ன விஷயம் என்னவா இருந்தது அப்படின்னா, திரு ராதாரவி அவர்களுக்கு தலைவர் பதவியில் போட்டியிடுறதா எண்ணமே இல்லை, திரு கதிரவன் அவர்கள் தான் தலைமைக்கு போட்டியிடுறதா எங்களுக்கு தெரிஞ்சது, பட் இத்தனை வருஷமாக கூடவே இருந்த எங்களை சொல்லாமல் அவரை சொன்னதுனால இவர் வந்து தலைமை பதவிக்கு போட்டிட்டு தேர்வானதுக்கப்புறமா அவரை ஒரு 2 மாதத்தில் தலைவராக்கிடுவாங்க கதிரவனை, அதனால தான் நாங்கள் இதை எதிர்க்கிறோம். ஏற்கனவே நிறைய அங்கே ஊழல் முறைகேடு, நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, அதனால யார் கையிலையும் இதை விடக்கூடாது, காப்பாற்றணும் டப்பிங் யூனியன் சங்கத்தை அப்படின்றாங்க. அதை நான் சொல்கிறேன். இப்போது தலைவர் பதவிக்கு அவர் நிற்க மாட்டேன்னு சொன்னது உண்மையான விஷயந்தான். அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் ஆயிருக்கு, அதனால சரி இந்த தடவை நான், அதுவும் இல்லாமல் இப்போ இல்லை, ஒரு 5-6 வருஷமாகவே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இனி நாங்கள் எதுக்கு, நாங்கள் இத்தனை வருஷமாக இருந்துட்டோம், 40 வருஷமாக இருந்துட்டோம், யங்ஸ்டர்ஸ் வரட்டோன்னு. சரி இந்த தடவை நாங்கள் லாஸ்ட் கமிட்டியில் வந்து ரொம்ப கம்பல் பண்ணோம், அவர் வந்து முடியவே முடியாது, நான் நிற்க மாட்டேன்னு தான் சொன்னார். சரி யங்ஸ்டர்ஸ் வரட்டோன்னு சொல்லி கதிரை, ஷாஜிதா, சதீஷ் இவங்க எல்லாரையும் நிற்க வைக்கலான்னு நாங்கள் வந்து நினச்சோம். அப்படி நிற்க வைக்கும்போது தான் ராஜேந்திரன் சார் வந்து எதுக்க ஆரம்பித்தார், கதிர் வரக்கூடாது, ஷாஜிதா வரக்கூடாது, சதீஷ் வரக்கூடாது அப்படின்னு. அது ஏன்னு தெரியல. மூத்தவங்களும் இருக்கலாம், ஏன்னா மூத்தவங்களோட அறிவுரையும் தேவை, யங்ஸ்டர்ஸோட வேகமும் தேவை, ரெண்டும் இருந்தால் தான் அந்த பாதை வந்து ஒழுக்கமாக இருக்கும். அப்படி இருக்கிறதுல தப்பு இல்லை. ஆனால் தலைவர் பதவிக்கு தான் நிற்கணுங்கிறது என்னன்னு எனக்கு புரியலை. அதுவும் எப்போ எங்கே போய் நான் வந்து தலைவர்கிட்டயே நான் கேட்டுட்டேன் அப்படிங்கிறாரு. எங்கே போய் கேட்டாருன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காரு. ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு முடியாமல் படுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு மனுஷங்கிட்ட எப்படி இருக்கிறீங்க சார், உங்களுக்கு பரவாயில்லையா, வலிக்குதா இல்லையா, இதை கேட்பாங்களா? நான் தலைவருக்கு நிற்க போகிறேன், நான் கதிரை எதிர்த்து நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறது
நியாயமா. கதிரவன் சாஜிதா சதீஷ் அம்மு இவங்க நாலு பேரும் சேர்ந்து ஏதோ பண்றாங்க, அதனால அவங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்கான காரணம் என்ன? எதனாலனாக்கா தலைவரோட வழியில அவங்க நடக்கிறாங்க, எல்லார்கிட்டயும் அனுசரிச்சு நல்லபடியா மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிறாங்க, மெம்பருக்கு வேண்டிய உதவிகள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்களால எதுவுமே பண்ண முடியல, வந்து பொங்கல் தின்ன முடியல, ஏசி போட்டு தூங்க முடியலன்றதால அவங்க வச்சு சொன்ன கருத்துக்கள்லாம் வந்து அங்க வந்து பணம் எல்லாம் இஷ்டத்துக்கு ஊழல் முறைகேடு நடக்குது. பதில் சொல்லல அப்படின்னு நடிகர் சங்கத்துல இல்லாத பணம், வேற எந்த யூனியன்லயும் இல்லாத பணம், பெப்சில இல்லாத பணம், கோடி கோடி பணம் என்னமா வரும் டப்பிங் யூனியனுக்கு? இருக்கிற பணத்துல நாங்க வந்து மாசம் மாசம் இந்த வயசானவங்களுக்கு வந்து ஊக்கத்தொகையா 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து 99 பேருக்கு, அதுவே 99,000 ஆயிடுச்சு ஒரு மாசத்துக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை 5 பேருக்கும் 6 பேருக்கும் 75 வயசை தாண்டினவங்களுக்கு வந்து 1,00,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாம படிப்புக்கு உதவி, மருத்துவ உதவி, கல்யாண உதவி எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இத்தனை செஞ்சும் கூட என்னவா பணம் இருக்கும்? அப்படி கோடி கோடியாவா டப்பிங் ஆர்டிஸ்ட் எல்லாம் சம்பாதிக்கிறாங்க? இல்ல அவங்க சொல்றது ஒரு ஆடிட்டிங் அந்த ஃபைல் காமிச்சாங்கன்னா இந்த கணக்கே வந்து எங்களுக்கு ஒப்புதல் இல்லாமல் இருக்கு, இத்தனை வருஷம் ஏன் கேட்கல அப்படின்னா திரு ராதாரவி அவர்கள் மேல இருந்த மரியாதையினால கேட்கல. அப்படியே நாங்கள் கேட்டாலும் போ 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 உட்காரு 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 பேசாத 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 இப்படி சொல்லி எங்களை வாயை அடைச்சிருவாங்க அப்படின்றாங்க. பட் டப்பிங் யூனியன்ல மெம்பரா ஆகிறதுக்கு பைலால 2,500 ரூபாய் தானே இருக்கு, எதுக்காக 2,00,000, 2.5 லட்சம், 3 லட்சம் போகணும் அப்படின்றாங்க. ஒரு ஸ்கூல் இல்லைன்னா ஒரு காலேஜ் நீங்க போயிட்டு சேர்றீங்க, உங்க குழந்தைங்களை சேர்க்கறீங்களோ ஏதோ ஒன்று ஓட்டுவா, ஃபீஸ் எவ்வளவு கேட்பாங்க? ஆபீஷியலா பிரைவேட் ஸ்கூல்ல கேக்குறீங்களா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல கேக்குறீங்களா? வாட் எவர் ஸ்கூல், ஒரு ஒரு ஸ்கூலை பொறுத்து இருக்கு. சரி, பிரைவேட் ஸ்கூல்லயுமே 15,000-20,000 இருந்து 1 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் வாங்குற ஸ்கூல் இருக்கு. ஒரு ஒரு ஃபேமிலிய பாத்துப்பாங்க, இந்த ஃபேமிலிக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா வாங்குவாங்க. சோ தேர் இஸ் a ஃபீஸ், தேர் இஸ் a டொனேஷன். ஆனா அங்க ஆப்ஷன் இருக்கு, அப்படி ஃபீஸ் கட்ட முடியலனா நான் போய் என் பிள்ளைய கவர்மெண்ட் ஸ்கூல்லயும் படிக்க வைக்கலாம், ஆப்ஷன் இருக்கு. எனக்கு டப்பிங் யூனியன்ல மெம்பர் ஆகணும்னா இந்த 2 லட்சத்தை தவிர எனக்கு வேற ஆப்ஷனே இல்லையே. ஆப்ஷனே இல்ல கிடையாது, உனக்கு வேணும்னு தானே நீ உள்ள வர. 2,00,000 ரூபாய் தான் கட்டி ஆகணுங்கிறது இல்ல, கட்டுறவங்க கட்டுறாங்க, கட்ட முடியாதவங்க அவங்க வந்து வந்து கேக்குறாங்க. இவ அவது அது வந்து இன்ஸ்டால்மெண்டாவோ இல்ல வந்து அந்த பணத்தை குறைச்சோ இல்ல உங்களால எவ்வளவு முடியுமோ அவளை கட்டுங்கன்னு அப்படி சேர்த்த மெம்பர்ஸ் கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த இடத்துல பைசாவை குறைக்கணும்னா அந்த இடத்துல தவறான பேச்சு முறைகள் அங்க இருக்கு. அட்ஜஸ்ட் பண்ணா உனக்கு 50,000 கம்மி பண்றேன், அட்ஜஸ்ட் பண்ணா உனக்கு 1 லட்சம் குறைக்கிறாங்க, அப்படியே 2 லட்சம் கட்டிட்டா யாருன்னு வெளியில வந்து வந்து பேச மாட்டேங்கிறாங்க. பேச முடியாதவங்க போயிட்டு பேசுறாங்க. நாங்களும் குடும்பத்துல இருந்து வரும், நாங்களும் போனா 4 பேர் பாக்குற மாதிரி தான் இருக்கும். இது வரைக்கும் எங்க தலைவர் எங்களை வானெல்லாம் கூப்பிட்டது இல்லையே, கூப்பிட்டு இருந்தா நாங்க இவ்வளவு வருஷம் இங்க இருந்திருக்க மாட்டோமே, நாங்களும் பேட்டி கொடுத்துருப்போமே. இருக்கக்கூடிய குற்றச்சாட்டோ பிரச்சனையோ எழுப்பப்பட்டது வெளியில வரல, இங்கதானே வெளியில வரும்போது இந்த பேர் இந்த மாதிரி 4 பேர் பேசுவாங்க. ஆனா வழக்கு எங்கதான் எலெக்ஷன் வருதோ ஃபைல் பண்ணது இங்கதானே, இங்கதானே ராதாரவி இருக்காரு. அதுதான் யூனியன்லயும் நடக்குது. பில்டிங் கட்டிருக்கோம், எல்லாருக்கும் தொகை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த 60 வயசானவங்களுக்கு 1,000 ரூபாய், 75 வயசானவங்களுக்கு சில பேருக்கு 1 லட்சம் ரூபாய் மருத்துவ உதவி கொடுக்குறாங்க. அப்பப்போ கேம்ப் நடத்துறதுக்கெல்லாம் போகிறதுக்கு வரத்துக்கு எல்லாத்துக்கும் காசு செலவாகும். டப்பிங் யூனியன் காசை வந்து நம்ம அனாவசியமாக இப்படி செலவு பண்ணக்கூடாதுன்னு தலைவர் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. அந்த பணம் வந்து நீடி பீப்புளுக்கு நம்ம செலவு பண்ணணும் அப்படின்ட்டு. இல்லைனா இந்த 40 வருஷமும் இன்னைக்கு பேசுகிற மிஸ்டர் ராஜேந்திரன், மிஸ்ஸஸ் ஸ்ரீலேகா அண்ட் ஹூவர் இட் இஸ் அங்க வந்து காத்தால ஆனா அழகா வீட்டுல குளிச்சுட்டு வந்து உட்காந்து காஃபில இருந்து நைட்டு டின்னர் வரைக்கும் எங்க யூனியன் பணம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் தோணலையா கேக்கணும்ட்டு? அப்ப அந்த பணம் எல்லாம் யாரு, அவங்க பாக்கெட்ல இருந்து போட்ட பணமா இல்ல இங்க டொனேஷனா வந்த பணமா, நம்ம மெம்பர் கிட்ட வாங்கின பணமா? அதுக்கெல்லாம் கணக்கும் இருக்கு, கணக்கு இல்லாம எந்த யூனியனும் செயல்படாது. ஆடிட்டர்ஸ் இருக்காங்க, வக்கீலுங்க இருக்காங்க, அண்ட் இவ்வளவு கமிட்டி மெம்பர்ஸ் இருக்கும். ஒரு ஒரு தேர்தலையும் தலைவர், செக்ரட்டரி, ட்ரெஷரர்னு வரும்போது 14 பேர் ஒரு கமிட்டி மெம்பர் இருக்கும்.
நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோமா? எங்களுக்கு வந்து பேப்பர்ஸ் கொடுக்கலையா? ஜென்ரல் பாடி மீட்டிங்கில் என்ன அந்த பணம் செலவாக இருக்குன்னு அச்சடிச்சு கொடுக்குறாங்க, வாயில் சொல்லலை. புக்கு எல்லாமே புக்கு, எல்லாருக்கும் மெம்பர் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்குறாங்க. ஏன், உனக்கு படிக்கிற நாலேஜ் இல்லையா? உனக்கு தெரியாதா? இல்லை நீ கூடவே தான் இருந்தியே, இன்னைக்கு நீ கேட்குற, நீ பேசுகிற, நீ பேசுறதே பொய் தப்புன்றது இந்த உலகத்துக்கே தெரியுது. அண்ட் யூனியன் மெம்பர்ஸ் அத்தனை பேருமும் கெஞ்சி காலில் விழுந்து இன்னைக்கு அவரை நிற்க வச்சுருக்கோம், எனக்கு வேண்டாம் அப்படின்றாரு. நாங்கள் எல்லாம் வந்து இவர்கிட்ட கேட்டோம், நீங்கள் தான் எங்கள் தலைவனாக இருக்கணும்ன்ட்டு. நாங்கள் கொடுத்த ப்ரெஷரில் தான் இன்றைக்கி அவர் திருப்பி நிற்கிறார் எலெக்ஷனில். ஹி இஸ் நாட் அ மேன் ஹூ இஸ் பிஹைண்ட் மணி பிகாஸ் ஹி ஏர்ன்ஸ் மணி. இவர் செலவு பண்ணுற பணம் யூனியனுக்கோ டைமோ வாட் எவர் இட் இஸ் இஃப் ஹி கோஸ் ஃபார் ஆக்டிங், இல்லை வெளியில் ஏதாவது கடை திறக்கிறதுக்கோ இல்லை ஒரு கட்சி மீட்டிங்கோ போனால் அவங்க காசு தருவாங்க. இங்கே யூனியனில் அவர் தலைமை எடுத்து அவர் காசு தான் வந்துட்டுருக்கு, அவங்க ட்ரஸ்ட் காசு தான் வந்துட்டுருக்கு. அவருக்கு என்ன தலையெழுத்தா? எங்களெல்லாம் பார்த்துக்கணும், எங்களுக்கெல்லாம் உதவி செய்யணும், எங்களுக்காக அவர் பல பேர்கிட்ட மாரடிக்கணும்ன்ட்டு சொல்லுங்க. அது இல்லாமல் அப்புறம் ராஜேந்திரனுக்கு தெரியாதா இதெல்லாம்? ஒரே ஒரு விஷயம், உங்ககிட்ட கொடுத்த இன்டர்வியூ தான். நாங்கள் எல்லாருமே வந்து தனித்தனியாக வந்து பார்த்தோம் சாரை, நீங்கள் இந்த தடவை நிற்கணும், நீங்கள் இந்த தடவை நிற்கணும்னு. கெஞ்சிடும் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? நாலு பேர் போய் பார்த்தாங்களோ, ஒரே ஒருத்தவங்க தனியாக போய் பார்த்தாங்களோ, என்ன நடந்ததோ, மகுடி ஊதுன பாம்புக்கு மயங்கின மாதிரி மயங்கிட்டாருன்ற வார்த்தைக்கு எத்தனை அர்த்தம் இருக்குது? உங்ககிட்ட கொடுத்த இன்டர்வியூக்காக மட்டும்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம், இல்லைனா எலெக்ஷன் வேலை எங்களுக்கு ரொம்ப இருக்குது. சங்கீதான்னு ஒருத்தங்க வந்து ஹராஸ்மெண்ட் கேஸில் தானே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அது நேற்று வந்து இன்டர்வியூவில் மானபங்கப்படுத்துறதா பேசியிருந்தீங்க, சங்கீதாவை மானபங்கப்படுத்துகிறாங்க. ஒரு 1500 பேர் இருக்கிற சபையில் ஒரு பொண்ணை மானபங்கப்படுத்த முடியுமா? மானபங்கங்கிறது எவ்வளோ பெரிய வார்த்தை, அந்த வார்த்தை பேசலாமா? சொன்னாங்க தலைவர் ஸ்டேஜ் மேல இருந்து கத்துறாரு, எடுத்தா எடுத்துக்கிட்டோம் விட்டுருங்க அப்படின்னு கதிரும், அப்புறம் வந்து சொல்றாரு வேண்டாம் விட்டுருங்கன்னு. இதுதான் நடந்தது. கூட போலீஸ் எல்லாம் இருக்கிறாங்க, பாதுகாப்பு இருக்கு, பாதுகாப்போட வந்திருக்காங்க. இத்தனை பேரு நடுவுல ஒரு பொண்ணை மானபங்க பண்ண முடியுமா, இல்ல ஹாரஸ்மெண்ட் பண்ண முடியுமா, என்ன பண்ண முடியும்? அப்ப அந்த 1000 பேருக்கும் மனசாட்சி இல்லையா? அவங்க எல்லாம் ஆணும் பெண்ணும் தான். அப்ப ஒரு பெண்ணை வந்து அந்த மாதிரி பண்ணும்போது நாங்க எல்லாரும் பெண்களா இருந்து சும்மா பார்த்துட்டே இருந்திருப்போம், பார்த்துட்டே இருந்துட்டோமா? அததான் சரி பண்ணுறவங்க சொல்றாங்க. அதே சங்கீதா, ஸ்ரீலேகா ராஜேந்திரனோட பையன் சரவணை அடிச்சாருன்னு கேஸ் கொடுத்திருக்காங்க. அதே எதிரணியில இருக்கிற பிரபுவும் அடிச்சாருன்னு சொன்னாங்க. ஆமா, எல்லாருமே இங்க வந்து சொல்றோம், இங்க வந்து எதிரணியில இருக்கிற ஸ்ரீலேகா ராஜேந்திரனுக்கு சப்போர்ட்டா, இந்த அணிக்கு சப்போர்ட்டா அப்படிங்கறது இல்ல. ஒரு பெண்ணுக்கு அந்த விஷயம் நடந்ததாங்கன்றதையும் கேளுங்க. அன்னைக்கே இப்ப ஒரு பெண்ணுக்கு மானபங்கம் நடக்குது அப்படின்னா வெளிய போன அடுத்த நிமிஷமே போய் நீங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? ஒன் டே எடுத்துட்டு பண்ணலாமா வேண்டாவா? சரி நீங்க பண்ணலாம். நிஜமாவே நான் இப்ப சொல்றேன், பெண்களுக்கு அவராஸ் நடக்கிறது அப்படிங்கிறது கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஆனா அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்டா அவங்களுக்கு எனக்கு என்ன என்ன செக்யூர் பண்ணிக்க எனக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பா நான் வந்து சொல்லலாம் இல்லையா, உங்க கண்ணை பார்த்து நோ அப்படின்னு சொல்ற அருகதை எனக்கு இருக்கா இல்லன்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஒரு ஒரு பொண்ணுக்குமே இருக்கு, தன்னை செல்ஃபா ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு 4 பேர் 10 பேர் அப்புறம் தாங்க வருவீங்க. நான் வந்து ஒரு மீடியா முன்னாடி சொல்லி இன்னைக்கு எவ்வளவு வருஷங்கள், அது எனக்கு தேவையில்லையே, என்னால நேரடியாவே என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும் இல்ல? அப்ப நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கான அருகதை உள்ள ஒரு ஆள் தானே. சங்கீதா அந்த ஜென்ரல் போடி மீட்டிங்ல தன்னை ஹராஸ்மெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி சங்கீதா ஒரு சார்ஜின்னு ஒரு டப்பிங் யூனியன் ஆர்டிஸ்ட் அவர் மேல வந்து கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க இல்லையா, அது உங்க எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? சங்கீதான்றவங்க
கேசஸ் நிறைய, அதாவது நாங்கள் சொன்னது தான் அவங்களா தான் வெளியே ஆகப்பட்டிருக்காங்களே தவிர இங்கே யாரும் அவங்கள தூக்கலாம் இல்லை. அதுக்கு ரீசன் வந்து மேல நீங்க எல்லாரையுமே கேட்கலாம், இது வந்து ஓப்பனா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அவங்களையும் கூப்பிட்டு நீங்க இங்க உட்கார வச்சு கேட்டீங்கன்னா நிச்சயமா நியாயமான பதில்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அவங்க இல்லாத போது நான் என்ன சொன்னாலும் அது புறம் பேசுற மாதிரி தான், இல்ல நான் அவங்க இல்லாத நான் இல்லாத போது அவங்க என்ன பேசினாலும் அது புறம் பேசுற மாதிரி தான். அவங்களோட வாய்ப்புகள் அவங்களுக்கு டப்பிங் யூனியன்ல கிடைச்சு அவங்க போராடுறாங்க, கேஸ் நடக்குன்னா அது வேற. பட் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை அப்படிங்கும் போது ஒருத்தரை உள்ள வச்சுட்டு ஒருத்தரை டெர்மினேட் பண்ணீங்க, இன்னுமே கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, அந்த கேஸோட ஜட்மெண்ட் வர உங்களுக்கு சொல்லுவாங்க. இப்போ எங்ககிட்ட ஒரு பொதுவான மேடையில் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு பொதுவான ஆள் தான், நான் இந்த இதுவில் வந்து கமிட்டிலையோ இல்லை வேற எதுலையும் நான் இல்லை, ஜஸ்ட் நான் வந்து ஒரு ஆளாக இருந்திருக்கேன், டப்பிங் யூனியனில் ஒரு மெம்பராக இருந்திருக்கேன். நானும் நான் அவருக்கு ஸ்ரீஜா ரவி மேடம் மூலயமா இந்த டப்பிங் யூனியனில் ராதாரவி சாரை என்னை சப்போர்ட் பண்ணி தான் நான் உள்ளே வந்திருக்கேன். எனக்கு எந்த ஹராஸ்மெண்ட்டும் இது வரைக்கும் நடந்தது கிடையாது. ஏன்னா ஐ நோ ஹவுஸ் என்ன எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுன்றது எனக்கு நல்லா தெரியும். ஒரு பெண்ணை சப்போர்ட் பண்ணுறோன்ற பேரில் நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கோன்றத கான்ஷியஸாக பண்ணுறோமா? கான்ஷியஸாக பண்ணணும். ஒரு பெண்ணை சப்போர்ட் பண்ணுறோமா அப்படின்னா அவங்களுக்கு நீதி வாங்கி தரணுங்கிறது நிச்சயமாக நம்ம எல்லாரோட மோட்டிவாக இருக்கணும். அட் த சேம் டைம் இருக்கிற எல்லா பெண்களையும் அவதூறாக பேசலாமா? இன்னொன்று, ஸ்ரீலேகா ராஜேந்திரன் அவங்க தரப்புலேருந்து வைக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ சம்பாதிக்கிறாங்க டப்பிங்கில் அப்படின்னா 10% வந்து யூனியனுக்கு தான் கொடுக்குறோம் அப்படிங்கிறது, அதெல்லாமே ஆரம்பத்தில் ராமராஜ்ய மணியிலேருந்து வைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இப்போ இதை இதை இதெல்லாம் ரெண்டு கருத்து இருக்கா யூனியனில், இல்லை ஒரே கருத்து தானா? 10% யூனியனுக்கு கொடுக்குறாங்க. அந்த 10%ல் இன்சார்ஜஸ் இருக்காங்க, 20 பேர் இன்சார்ஜஸ் இருக்காங்க. அதில் எந்த இன்சார்ஜ் ஒர்க் பண்ணுறாரோ அவருக்கு 5% போயிடும், 5% யூனியனுக்கு வரும். அந்த 5% இது இதெல்லாமே சேர்த்து தான் இந்த யூனியனில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு இந்த நலத்திட்டங்கள் அது இதெல்லாம் செய்யுது. அதில் தான் அதுதான் அந்த 10%. அந்த 10%ல கல்யாணத்துக்கு எல்லாம் பணம் கொடுக்கறாங்க, சாவுக்கு கொண்டு போய் கொடுக்கறாங்க. இப்ப கல்யாணம் முடிச்சவங்க அந்த சரவணனும் வாங்கியிருக்காப்ல. ஓகே, இப்போ இப்படி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ டப்பிங் யூனியனில் இல்லையா, ஸ்ருதிஹாசனுக்கு அப்புறம் சிங்கர் கார்த்திக்கு அப்புறம் விஜய்க்கு இவங்களுக்கெல்லாம் வந்து நீங்களே வந்து பேமெண்ட் பண்ணுறீங்க ஆண்டு சந்தா அப்படிங்கிற? அது ஹெரான் ராமசாமின்னு ஒருத்தர் மூத்த உறுப்பினர் இருந்தார், இப்போ இல்லை, அவரோட மகன் ஹெரான் முரளிங்கிறவர் வருஷம் 15,000 ரூபா கொடுப்பாரு. யார் யார் சந்தா கட்டலையோ அவங்க எல்லாருக்கும் கட்ட சொல்லி கொடுப்பாரு. அதுலேயும் அவருக்கு வந்து விஜய்னா அவர் விஜயோட ஃபேனு, ஸோ முக்கியமாக விஜய்க்கு கட்டிடுவார். இதுதான் நடக்குதே தவிர மற்றபடி அவங்களுக்கு கட்டுறது இவங்களுக்கு கட்டுறதுங்கிறதுல இல்லை. இல்லை, நெக்ஸ்ட் உங்கள் க்வெஸ்சன் என்ன சொல்லுங்கள்? ஏழ்மையானவங்களுக்கு நிறைய பேர் கட்டிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் கட்டிட்டு தான் இருக்கோம். எங்கள் எங்கள் செக்ரட்டரி கதிர் சார் ரெண்டு பேரும் கட்டியிருக்காரு, ஷாஜிதா ரெண்டு பேரும் கட்டியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யப்பட்டுட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எல்லா துறையிலும் அப்படி அப்படின்னு, இந்த சங்கீதா மேட்ரு எல்லாமே எடுத்தீங்க. சங்கீதா மேட்ரு எப்போமா வந்தது? இப்போ ஒரு 2 வருஷமும் 4 வருஷத்துக்கு முன்னாடி, அவ்வளோதானே? அதுக்கு முன்னாடி ஒரு 36 வருஷம் ஒரு கம்ப்ளைண்ட் வரலையே, ஒரு பொண்ணுக்கிட்ட இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வரலையே. தலைவர் இப்படி பேசினாருனோ, செக்ரட்டரி இப்படி பேசினாருனோ, அவங்க இப்படி பேசினாங்கனோ, எந்த பொண்ணுமே கம்ப்ளைண்ட் பண்ணலையே. அப்போ 36 வருஷமும் நல்லா தானே இருந்தது. ஒரு கூட்டம் வந்து இந்த குடும்பத்தை கலைக்கணுங்கிறதுக்காக பண்ண சதி திட்டமே தவிர வேற என்ன இருக்க முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்க, 36 வருஷமா வராத கம்ப்ளைண்ட்டு இப்ப வந்திருக்குன்னா எதனால? இதுக்காகவே ஒரு நரி கூட்டம் சுத்திட்டு இருக்கு, அவங்க பண்ற வேலை தான் இது. அண்ட் 2018 எலெக்ஷன் எப்படி ஜெயிச்சாங்கன்னு எனக்கு தெரியும், நான் சொல்லட்டுமான்னு ஸ்ரீலேகா மேடம் உங்ககிட்ட சொன்னாங்க. 2018 எலெக்ஷன்ல மேடம் அங்க அந்த சைடு இருந்தாங்க, அவங்க அப்படி எச்சி துப்புறாங்க, அது எங்க வேணா தெரிச்சுட்டு போகுது. அந்த தேர்தலை நடத்தின தேர்தல் அதிகாரி ஒரு முன்னாள் நீதிபதி,
இதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். ஹராஸ்மெண்ட் அது இது மானபங்கம், பெண்களை வந்து இழிவா பேசுறாங்க, ஆபாசமா பேசுறாங்க, இதெல்லாம் தப்பான விஷயம், பொய்யான விஷயம். ஒரு தேர்தலில் ஜெயிக்கணுங்கிறதுக்காக நமக்கு வாய்ப்பு வந்தபடியெல்லாம் நம்ம பேசலாமா? ஒரு பெண்ணாக இருந்துக்கிட்டு பெண்ணை பேசலாமா? அதுவே ஒரு தப்பான விஷயம் தானே. உண்மையிலேயே சங்கீதாவுக்கு அநியாயம் நடந்திருந்தா நாங்கள் எந்த டீம்ல இருந்தாலும் நாங்கள் போய் சங்கீதா பக்கத்துல தான் நிற்போம் நிச்சயமா. அவளுக்கு நியாயம் கிடைக்கணும்னு தான் நாங்கள் போராடுவோம். அதுதான் பெண்ணு. கலக்கலான ஹாஸ்பிடல் டிராமா ஹார்ட் பீட் உங்கள் டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில்.